ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நட்சத்திர மாளிகையில் இன்று 24 ஸ்லோகத்தை அனுபவிக்க வேண்டும். ஆழ்வாரினுடைய திருமேனியை ஒவ்வொன்றாக வர்ணித்து கொண்டு வந்தவர் ஆழ்வாரினுடைய திருக்கைத்தலத்தை அனுபவித்தார். ஞானமுத்திரையோடு கூடின திருக்கைத்தலங்கள். 23 ஸ்லோகத்திலே இது. அதை தொடர்ந்து அந்த கைத்தலத்துக்கு அருகில் தொங்குகின்ற வகுல மாலைகள் ஆழ்வாருக்கு வகுலாபரணன், வகுலபூஷணன் என்றெல்லாம் திருநாம். ஏன்? வகுல மாலையை தனக்கு ஆபரணமாக தரித்திருப்பதாலே. நாட்கமல் மகிழ் மாலை மார்பினன் மாறன் சடகோபன்னு தானே தம்மை அருளி செய்து கொள்கிறார். அதாவது எம்பெருமான் ஸ்ரீஎஃப்பதி நாராயணன் என்னால் துளசி மாலை, அதுபோல நம்மாழ்வார் என்னால் வகுல மாலையை கழுத்திலே தரித்திருப்பர். அப்படி அந்த திருக்கைத்தலத்துக்கு அருகிலே தொங்கக்கூடிய அந்த வகுல மாலையை இந்த 24 ஸ்லோகத்தினாலே ஜீயர் நாயனார் அனுபவிக்கிறார். கிரமத்திலே இந்த ஸ்லோகத்திலே ஒரு பாதத்திற்கு 11 எழுத்துக்கள் உள்ளன. மற்றும் இதிலே சதய நட்சத்திரம் சதபிஷக் என்கிற பெயரோடு காண்பிக்கப்படுகிறது. ஸ்லோகத்தை அனுபவிப்போம். நேஹ சம்சரண ரோக சம்ஹிருதிஹி ஜாயதே சதபிஷக் சிகிச்சையா அந்தரேன ஷடவைரி கந்தராலம்பமான வகுலஸ்ரஜாம் ரஜஹா என்று ஸ்லோகம். இந்த உலகத்திலே மிகவும் கொடியதான நோய் என்ன என்று பார்த்தால் பிறவித்துயர் என்று சொல்கிறோம். அதாவது நாம் ஒரு தாயின் கர்ப்பத்திலே பிறந்து பிறகு இந்த உலகத்திலே கஷ்டங்களை இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவித்து பிறகு ஸ்வர்கத்திலோ நரகத்திலோ சுகானுபவமோ துக்கானுபவமோ செய்து மறுபடி இதே போலே கர்ப்பவாசம், மறுபடி சுகானுபவம் துக்கானுபவம் என்று இவ்வாறாக பிறவிச் சுழலிலே மாட்டிக்கொண்டு சுத்தி கொண்டிருக்கிறோம். இதைத்தான் மிகப்பெரிய வியாதி என்று சொல்லுவார்கள் அறிந்தோர்கள். சம்சாரம் சம்சரணம் என்பதுதான் மிகவும் கொடிய பிணி. இப்போ இந்த சம்சரண ரோகம், ரோகம் என்றால் வியாதி என்று பொருள். இப்போ சம்சரண ரோகம் அதனுடைய சம்ஹிருதி அழிவு அது எதனாலே ஏற்படும் என்பது கேள்வி. இப்போ எப்படி இந்த நோயை அழிக்க வேண்டும் என்றால் இந்த நோய்க்கு மருந்திட்டால் மறுபடி இந்த நோய் வரக்கூடாது. ஒரு மருந்து தான் இடணும். அந்த ஒரு மருந்து இந்த நோயை மறுபடி வராதபடிக்கு தடுக்க வேண்டும். இப்போ உலகத்தில் பார்க்கிறோம், ஒரு நோய்க்கு ஒரு நாம் மாத்திரையை எடுத்துக்கொண்டால் மறுபடி கொஞ்ச நாள் கழித்து அதே நோய் வருகிறது, நமக்கு வராமல் இருக்காது. ஆனால் இந்த பிறவித்துயர் மறுபடி வராமல் இருக்க மொத்தமாக அழிவதற்கு நாம் என்ன மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், யார் நமக்கு வைத்தியம் பார்ப்பார்கள் என்று வந்தால் அதற்கு சொல்கிறார் நேஹ சம்சரண ரோக சம்ஹிருதிஹி ஜாயதே சதபிஷக் சிகிச்சையா. எந்த வைத்தியன்ட்ட போகலாம் எந்த வைத்தியன்ட்ட போகலான்னு நீங்கள் 100 வைத்தியனிடம் போனாலும் இது அழியாது என்று சொல்கிறார். சதபிஷக் சிகிச்சையா, பிஷக் என்றால் வைத்தியன், சதபிஷக் சதம்னா 100 வைத்தியன், சிகிச்சையா சிகிச்சா என்றால் வைத்தியம், 100 வைத்தியன் இந்த நோய்க்கு சிகிச்சை செய்தாலும் மருத்துவம் பார்த்தாலும் கூட ஒரு 100 மருத்துவர்கள் சேர்ந்து மருத்துவம் பார்த்தாலும் இது அழியாது என்று சொல்கிறார் ஜீயர் நாயனார். அது என்ன 100 அப்படின்னா, இந்த 100 மருத்துவனாய் நின்ன மாமணி வண்ணான்னு சொல்லப்படுகிற வைத்தியோ நாராயணோ ஹரிஹின்னு சொல்லப்படுகிற அந்த திருமாலும் அடக்கம், அந்த ஸ்ரீஎஃப்பதியான நாராயணனும் இந்த 100 மருத்துவர்களிலே அடக்கம். அவனும் வைத்தியம் செய்து வைத்தியம் செய்து மருத்துவம் பார்த்த விடத்திலும் இந்த சம்சார பிறவி நோயை அழிக்க முடியவில்லை அவனாலும். இப்போ எம்பெருமானாலே அழிக்க முடியாத ஒரு நோய் இது, சம்சார பிறவி நோய். இப்போ சதபிஷக் சிகிச்சையாப்பி 100 மருத்துவர்கள் மருத்துவம் பார்த்தாலும் இந்த பிறவி நோய்க்கு அழிவு ஏற்படாது. ஏன் அவர்கள் பண்ணால் ஏன் இந்த பிறவி நோய் அழியாது என்றால் அவர்களிடம் இதற்கான மருந்து இல்லை. இதற்கான மருந்து அது எங்கே இருக்கிறதுன்னா நம்மாழ்வாரிடம் இருக்கிறது. அந்தரேன ஷடவைரி கந்தராலம்பமான வகுலஸ்ரஜாம் ரஜஹா. ஷடவைரி என்று சொல்லப்படுகிற நம்மாழ்வார் அவருடைய திருக்கழுத்திலே தொங்குகிற வகுலஸ்ரக்கு வகுல மாலை அதனுடைய வகுலஸ்ரஜாம் ரஜஹா அதனுடைய துகள்கள் இருக்கிறதே மகரந்த துகள்கள்
அத்தை ஒழிய அந்தரேனா, அந்த துகளை ஒழிய 100 மருத்துவர்கள் வைத்தியம் பார்த்தாலும் இது போகாது. அப்போ எது போகும்னா இந்த துகள் தான். ஆழ்வார் தம்முடைய திருக்கழுத்திலே சாத்தியிருக்கிற வகுளமாலையின் துகள்கள் இருக்கிறதே, அதுதான் இந்த சம்சாரமாகிற பிறவி நோயை அறுக்கும். மற்றொருவராலும் இதை போர்க்க முடியாது. மாயன் தமரடி நீரு கொண்ட அணிய முயலில் மத்தில்லை கண்டீரி வணங்குக்கேன்னு ஆழ்வார் சாதிக்கிறார் திருவாய்மொழியிலே. இப்போ இந்த மருந்து, இந்த வியாதிக்கு மருந்து என்னன்னா பாகவத பாதரேணு, தொண்டர் அடிப்பொடி. பாகவதர்களின் திருவடியிலே பட்ட துகள் அதுதான் இந்த வியாதியை போக்கும் என்று சொல்கிறார் ஆழ்வார். அத்தை உட்கொண்டு இங்கு ஜீயர் நாயனார், ஆழ்வாரின் வகுளமாலையின் ரஜஸ்தான் இந்த சம்சாரமாகிற நோயை போக்கும் மருந்து. அந்த மருந்தை விட்டுவிட்டு 100 மருத்துவர்கள், ஏன் அந்த எம்பெருமானே வந்து வைத்தியம் பார்த்தாலும் இந்த வியாதிக்கு ஒரு அழிவு கிடையாது என்று இங்கு சாதித்து காண்பித்தார். ஆழ்வாரினுடைய கிருபா விசேஷத்தை பார்த்தால் ஆழ்வாரினுடைய திருவடிகளை அடைந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சம்சாரமாகிற வியாதியானது மறுவழிடாதபடி நீங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பது இதுக்கு தாத்பரியம். இந்த ஸ்லோகத்திலே சதபிஷக் என்கிற வார்த்தையினாலே சதய நட்சத்திரம் சூச்சிக்கப்படுகிறது. சதபிஷக் என்று சம்ஸ்கிருதத்திலே கூறுவார்கள். மேலும் அடுத்த அவயவத்தை அடுத்த ஸ்லோகத்திலே அனுபவிப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.